அனைவருக்கும் வணக்கம் தற்போது நாம் பார்க்க இருக்கிற இந்த பாடம் சங்க இலக்கியத்துள் எட்டுத்தொகை பத்துப்பாட்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த பதினெண் மேல்கணக்கு நூல்களில் பத்துப்பாட்டு என்கிற நூலில் இடம்பெற்றுள்ள இரண்டு நூல்களின் பாடல்களைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் சங்க இலக்கியத்தை பதினெண் மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டோம் பாட்டும் தொகையும் அப்படின்னும் சொல்கிற மரபு நமக்கு உண்டு இதில் பத்து பாட்டில் பத்து பாட்டு அதில் இடம்பெற்றிருக்கிறது முதலில் இருக்கக்கூடிய ஐந்து நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள் திருமுருகாற்றுப்படை பொருணர் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை மலைபடுகடாம் என்கிற கூத்தர் ஆற்றுப்படை இது தவிர முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு நெடுநல்வாடை பட்டினப்பாலை மதுரை காஞ்சி என்று சொல்லப்படக்கூடிய ஐந்து நூல்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஆக மொத்தம் பத்து நூல்கள் இதில் உள்ளன இதில் குறைந்தபட்ச அடி எண்ணிக்கை கொண்ட நூல் நூற்றி மூன்று அடி முல்லைப்பாட்டு எழுநூற்றி எண்பத்தி இரண்டு அடிகளை கொண்டது மதுரை காஞ்சி இந்த பத்து நூல்களில் நம்ம ஆற்றுப்படை நூல்களில் ஒரு நூலிலிருந்து நம்ம இந்த பகுதியை வைத்திருக்கிறோம் சிறுபானாற்றுப்படை இதனை பாடியவர் இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் பாடின புலவர் பேர் இது யார் மீது பாடப்பட்டது அப்படின்னா ஒய்மா நாட்டு நல்லியக்கோடன் என்கிற அரசன் மீது பாடப்பட்டது ஆற்றுப்படை இதான் துறை அப்படின்னா என்ன அப்படின்னா பரிசில் வாங்குவதற்காக செல்கின்ற ஒரு பாணன் சிறுபானன் தான் வாங்க போகிறான் அவனை எதிரில் பரிசில் வாங்கி கொண்டு வரக்கூடிய ஒரு சிறுபானன் நான் யார்கிட்ட பரிசு வாங்கினேன் அவனை போய் நீ புகழ்ந்து பாடினால் உனக்கு என்னவெல்லாம் பரிசு கிடைக்கும் என்று ஆற்றுப்படுத்துவது தான் இந்த ஆற்றுப்படை ஆற்றுப்படுத்துதுனால் வழிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம் ஆங்கிலத்தில் கைடு அப்படின்னு சொல்லுவாங்க கைட் பண்ணுறது அப்படின்வாங்க அதுதான் இங்கே சொல்கிறாங்க அப்போ இந்த சிறுபான் ஆற்றுப்படையில் பல்வேறு விதமான வகையில் நல்லியக்கொடனை அந்த சிறுபானன் புகழ்ந்து பாடுகிறார் இடைக்கடி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் வழியாக தான் அது புகழ்ந்து பாடப்படுகிறது அவர் தான் அதை பாடுறாரு அப்போ கடையேழு வள்ளல்கள் குறித்த ஒரு குறிப்பை இதில் பதிவு செய்கிறார் இவர் இந்த நூலை இயற்றும் போது கடையேழு வள்ளல்கள் இல்லாமல் போனபோது அவர்களை குறித்து அந்த ஏழு வள்ளல்கள் செய்த செயல்களை ஒருவனாக தாங்கி நிற்கிறான் நல்லிய கோடன் என்பதாக இந்த பகுதியை இவர் பதிவு செய்கிறார் அப்போ கடையேழு வள்ளல்கள் தமிழ் சமூகத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மிகப்பெரிய தாக்கத்தை அவர்கள் செலுத்தியிருக்கிறார்கள் கொடை யார் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுத்து உதவுவது கொடை அப்படின்னு சொல்கிறார் அப்படி கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க கர்ணனை இப்படி கொடையில் வல்லவர்கள் தமிழ் சமூகத்தில் இந்த கடையேழு வல்லல்களாக சொல்லப்படுபவர்கள் இந்த ஏழு பேர் நமக்கு பண்டைய காலத்தில் இப்போ யார் அந்த ஏழு பேர் அப்படின்னா பேகன் பாரி காரி ஆய் அண்டிரன் அதியமான் நள்ளி ஓரி என்கிற ஏழு பேரை பதிவு செய்கிறது சிறுபான்ற்றுப்படை வேறு சில நூல்களில் இன்னொருவரை மாற்றி பதிவு செய்கிறாங்க ஆனால் சிறுபான்பட இந்த எழுவரைத்தான் என்று குறிப்பிடுகிறது அப்போ அவங்களுடைய சிறப்பை எப்படி இந்த நூலில் நத்தத்தனார் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா பேகனை குறித்து முதல்ல அவர் பதிவு செய்கிறார் நமக்கு உடனே தெரியும் மயிலுக்கு போர்வை தந்தவர் பேகன் அப்படின்னு தெரிஞ்சிடும் ஒரு மழை நல்லா பெய்துகிட்டே இருக்குது நல்லா பெய்து அப்போ அங்கே இருக்கிற ஒரு மலை பக்கத்தில் ஒரு மயில் குளிரால் வருந்தது அந்த மயிலுக்கு தன்னுடைய போர்வையை தந்தவன் பேகன் நல்ல வலிமை நல்ல அழகை உடையவன் பெரிய மலையின் தலைவன்தான் அந்த பேகன் அப்படிப்பட்ட மயிலுக்கு போர்வை தந்த பேகன் அப்படின்னு முதல்ல பேகனை பதிவு செய்கிறார் இரண்டாவது பாரி பாரியை பற்றி நமக்கு தெரியும் வண்டுகள் உண்ணக்கூடிய தேனை சொட்டும் நறுமணம் தரக்கூடிய மலர்களை உடைய அந்த நாகமரங்கள் அந்த நீண்ட வழியில் இருக்கக்கூடிய சிறிய பூ அந்த பூக்களை உடைய முல்லைக்கொடி அதற்கு தன் தேரை கொடுத்தவன் எளிமையாக சொன்னால் முல்லைக்கு தேர் தந்த பாரி அது மட்டுமல்ல வெள்ளை அறிவுகள் அருவிகள் அந்த மலை சருவிலிருந்து விழக்கூடிய பரம்பு மலை பாரியுடைய மலையின் பேர் பரம்பு மலை அப்படிப்பட்ட அந்த பரம்பு மலையின் மன்னனாக இருக்கக்கூடிய பாரி அப்படின்னு சொல்கிறார் அப்போ முல்லைக்கு தேர் தந்தவன் பரம்பு மலையின் தலைவன் பாரியும் ரெண்டாவது வள்ளதாக சொல்லிட்டார் மூணாவது காரி மலையமான் திருமுடி காரி அப்படின்னும் அவரை அழைக்கிறாங்க அதாவது குதிரைகள் வெள்ளை பிடரி மயிரை கொண்ட குதிரைகளுடன் உலகத்தோர் இந்த உலகத்தில் வியக்கிறபடி உலகத்தில் இருக்கிறவங்களாம் வியக்கும்படி இனிய அன்பான சொற்களை பேசுபவன் யார் பொருள் கேட்டு வந்தாலும் என்ன கேட்டாங்களோ அதை தரக்கூடியவன் அது மட்டுமல்ல வீரத்தில் வல்லவன் அச்சத்தை தரக்கூடிய பெரிய வேலினை கையில் உடையவன் அப்படிப்பட்ட பெரிய கைகளை கொண்ட காரி அப்படின்னு சொல்கிறார் வந்து இப்போ காரி அப்படின்னா நிறைய எது கேட்டு வராங்களோ அதை பரிசலாக தரக்கூடிய ஆற்றல் படைத்தவன் காரி அப்படின்னு சொல்லி மூன்றாவது வள்ளலை பதிவு செய்கிறார் நான்காவதாக ஆய் அண்டிரன் அதாவது பாம்பு அந்த பாம்பு ஒளி தரக்கூடிய ஒரு நீல மணியை அது கக்குகிறது அந்த நீலமணி அந்த பாம்போடு தந்த ஆடை இது ரெண்டையும் ஆலமரத்தின் கீழ் வீற்றிருந்த அமர்ந்திருந்த அந்த சிவபெருமானுக்கு விருப்பத்தோடு கொடுத்தவன் தான் இந்த ஆய் அண்டிரன் அது மட்டுமல்ல உறுதியான தோலினை உடையவன் நல்ல சொற்களை மட்டுமே பேசுபவன் அப்படிப்பட்ட ஆய் அண்டிரன் என்று நாலாவதாக ஆய் அண்டிரனை பதிவு செய்கிறார் ஐந்து அதியமான் ஒளையாருக்கு நெல்லிக்கனியை தந்தவன் அது அமிர்தம் போல இருக்கக்கூடிய நெல்லிக்கனி அதை ஔவைக்கு தந்தவன் பெரிய வேலினை உடையவன் கடலை போன்ற படையை கொண்டவன் அந்த அதிகன் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் தான் அதியமான் அதியமான் நெடுமானஞ்சி என்றும் அவரை சொல்வார்கள் இப்போ ஔவைக்கு நெல்லிக்கணி தந்த அதியமான் ஆறு நள்ளி என்கிற அரசன் யார் வந்து என்ன கேட்டாலும் அவங்களுக்கு அளவில்லாத அளவுக்கு பொருள்களை வாரி வாரி தரக்கூடியவன் போரில் வெற்றி பெற்ற பெரிய கைகளை உடையவன் ஒரு அடர்ந்த மலைகளை உடைய நாட்டை உடையவன் இந்த நல்லி ஏற்கனவே நல்லியை பற்றி அகநானூறு ஒரு பாடல் நமக்கு பதிவு செய்கிறது யானைகளையும் பரிசலாக தரக்கூடியவன் என்று சொல்கிறது அப்படிப்பட்ட கடையேழு வள்ளல்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய நள்ளி அடுத்து ஓரி நல்ல அந்த கூத்தாடுபவர்களுக்கு நிலங்களை தானமாக கொடுத்தவன் அது மட்டும் இல்லை காரி என்கிற பெயரை உடைய அந்த குதிரையை உடைய முன்னாடி சொன்ன காரியோடு போரிட்டவன் அவன் காரி என்கிற குதிரையில் வந்தான்னா இவன் ஓரி என்கிற பெயரையுடைய குதிரையோடு சென்றவன் அதனால் ஓரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏழு பேர் கடையேழு வள்ளல்களை சொல்லி முடிச்சுட்டு இந்த புலவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த ஏழு பேரும் எழுந்த போர்களிலெல்லாம் வெற்றி அடைந்தவர்கள் அது மட்டுமல்ல கனைய மரம் போன்ற திண்மையான தோள்களை உடையவர்கள் இந்த கடையேழு வள்ளல்கள் செய்த அந்த கொடையுடைய பாரத்தை இந்த உலகம் இருக்கணுன்றதுக்காக தான் ஒருவனே தாங்குவதற்கான வலிமையுடைய முயற்சியை உடையவன் தான் நல்ல நல்லிய கோடன் அப்படின்றார் ஏழு பேர் செய்த நல்லதை தான் ஒருவனாக நின்று இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிற நள்ளிய கோடன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படிப்பட்ட நல்லிய கோடனுடைய கோடன்தான் இன்றைய கடையேழு வள்ளல்களுக்கு இணையானவனாக இருக்கிறான் என்று இடை இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் நல்லியக்கோடன் நாட்டு நல்லியக்கோடன் என்கிற அரசனை புகழ்ந்து பாடுகிறார் இந்த பாடலில் யாரோட ஒப்பிட்டு பாடுகிறார்னா ஏழு கடையேழு அந்த வள்ளல்களோடு ஒப்பிட்டு பாடுகிறார் என்பதாக இந்த பாடல் நிறைவுறுகிறது அடுத்து இரண்டாவது நூல் பட்டினப்பாலை பட்டினம் அப்படின்னா காவிரி பூம்பட்டினம் என்கிற அந்த பகுதியுடைய சிறப்பை பற்றி பேசக்கூடியது இதை பாடியவர் கடியில் ஒரு உருத்திரம் கண்ணனார் பாடப்பட்ட அரசன் கரிகால் பெருவளத்தான் கரிகாலன் கரிகால் சோழன் தினை பாலை துறை செலவழுங்குதல் ஆசிரியப்பா மொத்தம் முந்நூற்றி ஓர் அடிகள் இதில் இருக்குது அப்போ கரிகால் சோழனை எப்படி பெருமைப்படுத்தி பாடுறார் அப்படின்னா காவிரி பூம்பட்டனத்தோடய சிறப்பை தான் முக்கியமாக இதில் பேசுகிறார் முதல்ல அந்த சிறப்பை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம் ஒரு நகரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா வரி வருபவர்களுக்கெல்லாம் சோறு போடக்கூடிய நகரமாக அது இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் புலிப்பொறி போர்க்கதவின் திருத்துஞ்சும் தின்காப்பின் புகழ் நிலைய மொழி வளர அறம் நிலைய அகநகட்டில் அகநட்டில் சோறுவாக்கிய கொழுங்கஞ்சி ஆறு போல பறந்தொழுகி ஏறுபுற சேராகி தேர்வோட துகள் கெழுமி நீர் ஆடிய களிரு போல வேறுபட்ட ஓவத்து வெண்கோயில் மாசூட்டும் அப்படின்றார் வந்து படித்தா இந்த மொழி நமக்கு ரொம்ப கால மொழி அதனால் புரியாது அப்போ அதோடைய பொருள் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த காவிரி பூம்பட்டணத்தில் சோழர்களுடைய அந்த சின்னம் புலி சின்னம் புலி லட்சணை பொறித்த அந்த கதவுகளை உடைய மதில் சுவர் அந்த மதிலில் கதவு இருக்குது அந்த கதவில் பார்த்தா புலி லட்சணை பொறிச்சிருக்குது அந்த மதிலுக்குள்ள செல்வம் நிரந்தரமாக தங்கியிருக்குது ஏன் அப்படின்னா அந்த காவிரி பூம்பட்டணத்துடைய புகழ் எங்கும் பரவி இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது அவ்வளோ வளம் பெற்ற ஒரு நாடு வளமையுடைய ஒரு நாடு யாரெல்லாம் அங்கே வராங்களோ அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அங்கே அறம் அங்கேயே தங்கி இருக்குது அறம்னா நீதி அப்படின்னு அர்த்தம் நல்லது அப்படின்னு அர்த்தம் அது அங்கேயே தங்கி இருக்குது அந்த சமையல் கூடங்களில் சோறை வடித்து அந்த கொற்ற அந்த கஞ்சி வந்து எப்படி ஓடுதுன்னா ஆறு போல் ஓடுகிறாதான் ஆறு போல் பறந்து ஓடுகிறது அப்படி அந்த கஞ்சி ஓடும்போது அந்த கஞ்சியை குடிக்க வர காளைகள் ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டு அந்த சண்டையை போடுறப்ப அந்த பகுதி முழுக்க சேராவுது அந்த தண்ணி சேராக மாறுது அந்த சேறு காய்ந்த பிறகு அது இறுகிய பிறகு அது மேலே தேர்கள் எல்லாம் ஓடுது குதிரையோடு பூட்டப்பட்ட தேர்கள் ஓடுகிறது அந்த துகள்கள் அந்த சேற்று காய்ந்து போன அந்த சேற்றின் துகள்கள் முழுக்க அப்படியே அந்த நகரம் முழுக்க அப்படியே போய் படிதான் எங்கே படியுதுன்னா சுற்றி இருக்கக்கூடிய மாளிகைகள் மீது பதிகிறதான் அந்த துகள் தூசு போய் படியுது அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த மாளிகைகள் வெந்நீராடிய யானைகள் போன்ற காட்சி அளிக்கிறதான் அது எப்படி இருக்குன்னா ஓவியத்தில் வரைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இப்போ சோறு போட்ட கஞ்சி ஓடுது அதில் குடிக்க வந்த மாடு சண்டையிடுது அது சேரும் சகதியுமாக மாறுது அந்த மேலே அந்த சகதி மேலே குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்கள் ஓடின அதிலிருந்து கிளம்புற தூசி அங்கே இருக்கக்கூடிய மாளிகைகள் மீது போய் பதிது அது பார்ப்பதற்கு வெந்நீரா வெந்நீராடிய யானைகள் போன்று காட்சி தருகிறது அது ஓவியம் வரைந்தது போன்று காணப்படுகிறது என்று இந்த பாடலை அவர் நிறைவு செய்கிறார் இந்த பகுதியை நிறைவு செய்கிறார் அப்போ பத்துப்பாட்டு இருக்கக்கூடிய அந்த பத்துப்பாட்டு நூல்களில் ரெண்டு நூலில் ஒன்று சிறுபான்ற்றுப்படையும் இன்னொன்று பட்டினப்பாளை பகுதியும் இதில் இடம்பெற்றிருக்கிறது படை குறிப்பாக கடையேழு வள்ளல்களோடு நல்லியக் கொடனை ஒப்பிட்டு பேசுகிறது பட்டினப்பாளை காவிரி பூம்பட்டணத்தின் அந்த வளமை வளம் சார்ந்த செய்தியை அங்கே போடப்பட்ட சோறு எப்படி போடப்பட்டது என்பதன் வழியாக அது பேசுகிறது நன்றி வணக்கம்